நடிகை அபர்ணா பாலமுரளி குடும்பம் மற்றும் பயோகிராஃபி. அபர்ணா தன் அப்பா பாலமுரளியுடன். அபர்ணாவின் அப்பா பாலமுரளி ஒரு மியூசிக் டைரக்டராக மலையாளம் சினிமாவில் இருக்கிறார். அம்மா ஷோபாவுடன் அபர்ணா. இவரது அம்மா ஷோபா ஒரு லாயர், அதோடு ஒரு பின்னணி பாடகியாகவும் இருக்கிறார். இவர் பிறந்தது 11 செப்டம்பர் 1995. இவர் பிறந்தது கேரள மாநிலத்தில் உள்ள திரிசூரில். அபர்ணா பாலமுரளி முறையாக இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் மற்றும் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கிளாசிக்கல் டான்ஸ்னால் பரதநாட்டியம், குச்சிப்புடி, இந்த மாதிரி எல்லா டான்ஸும் அவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தன்னுடைய ஆர்கிடெக்சர் டிகிரியை பாலக்காடில் இருக்கிற குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அந்த காலேஜில் முடிச்சிருக்கிறாங்க. 2013 தான் இவங்க படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க நடித்த முதல் படம் மலையாள படமான யாத்திரை தொடரணும். இவங்க தமிழில் நடித்த முதல் படம் 8 தோட்டாக்கள். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷுடைய சர்வம் தாளமயம் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடித்த 3வது படம் தான் சூரரை போற்று. இவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லை, இவங்க அப்பாவும் மியூசிக் டைரக்டர், இவங்க அம்மாவும் பின்னணி பாடகி அப்படின்றதால இவங்களும் ஒரு பின்னணி பாடகியாகவும் இருந்திருக்காங்க. சில படங்களில் பாடவும் செஞ்சுருக்கிறாங்க.